அனைவருக்கும் நன்றி வணக்கம். இன்னைக்கு சொல்ல போகிற மூலிகை வந்து சிறுபாம்புகடி இலை. சிறுபாம்புகடி இலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சொரிஞ்சா கொப்பளத்துலேருந்து தண்ணி மாதிரி வடியும், நீர் மாதிரி வடியும், கருப்பு கருப்பாக சொரியிற இடத்துல ஆகும். அந்த இதுக்கு உண்மையான தீர்வு சிறுபாம்புகடி இலை. இது வந்து எங்கள் தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தது. பூ இப்படி தான் இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி தான் இதுக்கு பூ இருக்கும். காய் வந்து தப்ப வடிவத்தில் இருக்கும், உருண்டையாக இது வந்து பெருசாகவும் பிஞ்சாக இருக்குது, தப்ப வடிவமாக வரும். அது நம்ம பேன் இந்த பூ வந்து வயலட் கலரில் வரும். அடுத்து பாருங்கள் இந்த இலையை பறித்து திங்கலாம். தினம் ஒரு நாம்பு பறித்து தின்னிங்களா, உங்கள் அரிப்பு உடம்புல என்ன அரிப்பாக இருந்தாலும் நல்லாயிரும். சொரியும் போது ஒரு மாதிரி நீர் மாதிரி வடியும். இந்த பேரே, இந்த இலைக்கு பேரே சிறுபாம்பி கடி இலை. பாருங்கள் நான் உங்களுக்கு பறித்து காட்டுறேன்ங்களா, அடையாளம் பாரு, சிறுபாம்பு கடி இலை. முத்தனை இலை இப்படி கருகருன்னு இருக்கும், ரொம்ப பச்சையாக இருக்காது, கரு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அடையாளம் பார்த்துக்கோங்க, பறித்து சாப்பிடுங்க, அரிப்பு சுத்தமாக நல்லாவும். இந்த இலைய நல்லா சாப்பிடலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசக்காது, கசப்பு தன்மையே கிடையாது. பாருங்கள் நான் எப்படி சாப்பிட்றேன். அதனுடைய தண்டு பச்சையாக இருக்கும், பச்சை வடிவத்தில் இருக்கும். இந்த இலையை அடையாளம் பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருக்குது, எந்த இடத்துல வேணாலும் முளைச்சிருக்குது. இது ஒரு வீட்டு பகுதியில் தான் நான் உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டுறேன். இந்த இலையெல்லாம் நம்ம நாட்டில் அழிஞ்சு வருது, இதை யாரும் பயன்படுத்துறதில்லை. அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோவாக சொல்லி கொடுக்குறேன். சாதாரணமாக இருக்கிறீங்களும் பறித்து சாப்பிடலாம், உடம்புல அரிப்பு வராது. சொல்லப்போனால் இது அஜீர்ண கோளாறு கூட நல்லா பண்ணும், தாத்தா சொல்லியிருக்கிறாரு. இந்த இலையை பறித்து சாப்பிடுங்க, அரைச்சி உடம்புக்கெல்லாம் தடவக்கூடாது. மீண்டும் நான் உங்களை சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இந்த இலையை பறித்து சாப்பிடலாம் அல்லது இந்த இலையை பறித்து சூப் போட்டு குடிக்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சூப்பு வெளியிட்டிருக்கிறேன், சூப்பு குடிக்கலாம், இந்த இலையை பறித்து சாப்பிடலாம். பறித்து மென்று சாப்பிடுங்க, ஆரி மாதிரி இருக்கும், கசப்புத்தன்மை கிடையாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அருமையான மூலிகை நான் இன்றைக்கி வந்து உடம்பில் எந்த அரிப்பு புண்கள் இருந்தாலும் குணமாக்கக்கூடிய சிறுபாம்பு கடி இலை. இது அடையாளம் பார்த்துக்கோங்க. பாருங்கள் பூ வந்து மஞ்சள் கொஞ்சம் எல்லோ மஞ்சள் எல்லோ லைட் கலரில் வரும், கொடியாக ஓடும், கிட்டத்தட்ட ஒரு 4 மீட்டர் 3 மீட்டர் கொடி ஓடும். இது ஒட்டை ஒட்டையாக இருக்கும், காய் பூவெல்லாம் கனவு கனவாக இருக்கும். பாருங்கள் இந்த கனவில் இருக்கா காய், இந்த கனவில் இருக்கா, இங்கே பாருங்கள் பூ பாருங்கள், சின்ன மொக்கு, இது இது வந்து பூ. இந்த மாதிரி தான் கொடியாக தான் ஓடும், இது எல்லாமே அந்த செடி தான், இந்த மாதிரி தான் இருக்கும். அடையாளம் பார்த்துக்காங்க, பூ செடி கொடி எல்லாம் அடையாளம் பார்த்துக்காங்க. நன்றி, வணக்கம்.